بسم الله الرحمن الرحيم. ஒரு சகோதரர் இரண்டு மதுஹபுகளை ஒரே நேரத்தில் பின்பற்றலாமா என்று கேட்டதற்கு அவர் உதாரணமும் சொல்லி இருக்கின்றார். உதாரணமாக தொழுகையிலே ஷாஃபி மதுஹபையும் உதுவிலே ஹனஃபி மதுஹபையும் எடுத்துக் கொள்ளலாமா என்பதாக அவருடைய கேள்வி இருக்கின்றது. சகோதரரே, ஒரே நேரத்தில் இரண்டு மதுஹபுகளை பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைக்கு அடிபணிகின்றீர்கள் என்று பொருள். உதாரணமாக உலு செய்கின்றோம், உலு செய்து முடித்துவிட்டு உதாரணமாக ஷாஃபி மதுஹபின்படி உலு செய்கின்றோம், உலு செய்து முடித்துவிட்டு வரும் பொழுது தொழுகைக்கு முன்னால் நம்முடைய கை மர்ம அவயங்களில் பட்டு விடுகின்றது. உடனே நான் ஹனஃபியை போன்று இருந்து விடுகின்றேன். இது இப்படி நினைத்துக் கொண்டால் இப்பொழுது அவருக்கு உதவு செய்வது கடமை இல்லை என்பது கிடையாது. அவர் எந்த மதுகபை பின்பற்றுகின்றாரோ அந்த மதுகபின்படிதான் அவர் இருக்க வேண்டும். இங்கும் அங்கும் அவர் தாவிக்கொண்டே இருந்தால் அவருடைய மனம் குரங்காக மாறிவிடும். மன இச்சைகளுக்கு அவர் கட்டுப்பட ஆரம்பித்து விடுவார். மார்க்கத்தை மன இச்சையின்படி வளைக்க ஆரம்பித்து விடுவார். எனவேதான் ஒரே கோட்பாட்டில் ஒரே வழித்துறையில் தன்னுடைய முழு வாழ்நாளையும் வணக்க வழிபாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாமிய பெரியார்கள் நமக்கு கற்றுத் தருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி.